அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய வாக்காள பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் நான் அரியநாயகம் ரஞ்சித் இம்முறை இருபது இருபது பாராளுமன்றத்தில் போட்டியிடுகின்றோம் முருகேசு சந்திரகுமார் தலைமையில் நாங்கள் சுயேச்சை குழுவாக கேடிய சின்னத்தில் நாங்கள் இம்முறை போட்டியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் கடந்த காலங்களில் நாங்கள் சுயேச்சை குழுவாக இறங்கி எங்களுடைய கிளிநொச்சி மாவட்டத்தில் நாங்கள் இருபது உள்ளூராட்சி சபை ஆசனங்களை நாங்கள் பெற்றிருக்கின்றோம் சிறப்பான முறையிலே அந்த சபைகளை நாங்கள் வழிநடத்தியும் பெறுகின்றோம் இம்முறை நாங்கள் சுயேட்சையாக இருக்கிறதுக்குரிய காரணம் எங்களுடைய மக்களினுடைய மனதை அபிலாசிரியர்களை நாங்கள் வென்றெடுக்க வேண்டும் அதே சமயத்தில் நாங்கள் எந்த ஒரு கட்சியையும் சார்பில்லாமல் இருப்பதற்குரிய காரணம் கடந்த கால கடந்த காலங்களில் அரசியல்வாதிகள்தான் வெற்றி பெற்றார்களே தவிர மக்கள் தோல்வியடைந்திருக்கின்றார்கள் இம்முறை மக்கள் வெற்றியடைய வேண்டும் நான் இம்முறை களமிறக்கப்பட்டதற்குரிய காரணம் இளைஞர்கள் சார்பில் களமிறக்கப்பட்டிருக்கின்றேன் இன்றைக்கு இளைஞர்கள் எவ்வளவோ இளைஞர்கள் இன்றைக்கு வேலை இல்லாமல் இருக்கின்றார்கள் அதற்கு காரணம் என்ன எத்தனையோ இளைஞர்கள் இன்றைக்கு வெளிநாடுகளில் புலம்பெயர்ந்து வெளிநாடுகளே பணியாற்றி கொள்கின்ற இருக்கின்றார்கள் இன்றைக்கு எங்களுடைய தாயகத்திலே அவர்கள் வந்து வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள் ஆனால் வந்தாலும் அவர்களுக்குரிய வாய்ப்பு இங்கே கிடைக்காது காரணம் இங்கே இருக்கின்ற இளைஞர் ஜோதிகளே நாங்கள் எப்பொழுது நாங்கள் வெளிநாடுகளுக்கு போகலாம் அல்லது பெற்றோர்களே இன்றைக்கு யோசித்து கொண்டு இருக்கின்றார்கள் நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் வெளிநாடுகளுக்கு அனுப்ப வேண்டும் என்று இதற்கெல்லாம் கடந்த காலத்தில் நாங்கள் வாக்கு போட்டு வெற்றியடைய செய்த உறுப்பினர்கள் தான் உரிய பதிலை கூற வேண்டும் கடந்த காலங்களில் எங்களுடைய ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு காலப்பகுதியில் எங்களுடைய தலைவர் முருகேசி சந்தரோமார் தலைமையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் இரண்டு தொழிற்சாலைகள் ஆடை தொழிற்சாலைகள் கொண்டு வரப்பட்டது ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட இளைஞர் ஜோதிகள் அங்கே பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஐயாயிரம் குடும்ப வாழ்ந்து கொண்டிருக்கின்றது அவ்வாறான முயற்சிகளில் ஏன் கடந்த கால அரசியல்வாதிகள் யாழ் மாவட்டத்தில் அல்லது கிளிநொச்சி மாவட்டத்தில் அல்லது வடக்கு மாகாணத்தில் ஏன் அதனை கொண்டு வர முடியாமல் போனது ஒரு வருடத்திற்கு ஒரு தொழிற்சாலையை கொண்டு வந்திருந்தால் கூடி இன்றைக்கு ஐந்து தொழிற்சாலைகளை இன்றைக்கு கொண்டு வந்திருக்கலாம் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட இளைஞர் ஜுவதிகளுக்குரிய வாய்ப்பினை பெற்றுக் கொடுத்திருக்கலாம் அவ்வாறு பெற்றுக் கொடுத்திருந்தால் இன்றைக்கு இளைஞர் ஜோதிகள் இந்த நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலை இருக்காது எங்களுடைய பெரும் தூணே இன்றைக்கு இளைஞர் ஜோதிகள் தான் நாங்கள் தேசியம் தேசியம் என்று கதைத்து கொண்டிருக்கின்றோம் இளைஞர் ஜுவதிகள் நாட்டை விட்டு வெளியேறினால் எவ்வாறு இந்த தேசியத்தை நாங்கள் இருப்பை நாங்கள் நிலைநிறுத்தி கொள்ள முடியும் எதிர்காலத்தில் எங்களுடைய சந்ததியினை நாங்கள் எவ்வாறு வளர்க்க முடியும் கடந்த காலத்தில் நாங்கள் எங்களுடைய கல்வியை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் இந்த கல்வித்துறையில் இன்றைக்கு யாழ் மாவட்டம் எத்தனையாவது இடத்தில் இருக்கின்றது இதற்கு காரணம் என்ன கடந்த காலங்களில் நாங்கள் போர்க்கால சூழ்நிலையில் விடுதலை புலிகளுடைய போராட்ட காலப்பகுதியில் கவனித்து பார்ப்போமாக இருந்தால் அங்கே பொருளாதாரம் வீழ்ச்சியடையவில்லை அவ்வளவு சுத்தத்துக்கு மத்தியிலும் பொருளாதாரத்தை வீழ்ச்சியடைய விடவில்லை கல்வி தராதரத்தில் முன்னோக்கி நடந்து கொண்டிருந்தார்கள் அதன் பின்னர் வந்து மலங்கடிக்கப்பட்ட பின்னர் போராட்டம் மலங்கடிக்கப்பட்ட பின்னர் வந்த அரசியல்வாதிகள் எங்களுடைய கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார்கள் இளைஞர் ஜோதிகளுக்கு எத் எவ்வளவு தூரம் முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கின்றார்கள் நாங்கள் கடந்த காலங்களில் நாங்கள் பார்க்கலாம் தேர்தல்கள் என்று வரும் பொழுது மட்டும்தான் எங்களுடைய இளைஞர் ஜோதிகளை பாவிக்கின்றார்கள் எவ்வாறு எங்களுடைய இளைஞர் ஜூதிகளுக்கு நாங்கள் வேலை வாய்ப்பினை நாங்கள் உங்களுக்கு தருகின்றோம் எங்களுடன் வந்து பணியாற்றுங்கள் எங்களுடைய இளைஞர் ஜோதிகளும் நம்பிக்கையின் அடிப்படையில் போய் பணியாற்றினார்கள் ஆனால் அவர்களுக்கு நேர்ந்தது என்ன அவர்களால் அந்த அரசியல்வாதிகள் வெற்றி பெற்றார்கள் இன்று வரையும் அந்த அரசியல்வாதிகளை எங்களுடைய இளைஞர்கள் சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை நாங்கள் அந்த நிலைமையை மாற்றுவோம் எங்களுடைய முருகேசு சந்திரமார் அவர்கள் ஒவ்வொரு மக்களையும் தனித்தனியாக சந்திக்கின்றார்கள் கடந்த காலத்தில் எங்களுடைய கிளிநொச்சி மாவட்டத்தில் அவருக்கு என்று சொல்லி ஒரு அலுவலகம் காணப்படுகின்றது ஒவ்வொரு புதன்கிழமையும் மக்களை சந்திக்கின்றார்கள் இன்றைக்கு எத்தனையோ இளைஞர் ஜுவதிகள் வந்து எங்களுக்கு கிளிநொச்சி மாவட்டத்தில் இன்றைக்கு எங்களுக்கு பின்னால் நிற்கிறார்கள் என்று சொன்னால் அவர் செய்த கடந்த கால சேவைதான் எனவே எனது அன்பு மக்களே இன்றைக்கு நாங்கள் ஒரு மாற்றத்தை உருவாக்குவோம் வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காக நாங்கள் ஒன்றிணைந்து இருக்கின்றோம் சுயேச்சை குழுவாக நாங்கள் வெற்றி பெறலாம் ஆண்டு ஒரு கேள்வி ஒன்று இருக்கின்றது கடந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பதிமூன்று ஆசனங்களை குழு வெற்றி பெற்றது அந்த நேரத்தில் மக்கள் குழுக்கு வாக்களித்திருந்தார்கள் வெற்றி பெற வைத்திருக்கின்றார்கள் மக்கள் இப்பொழுது மாற்றத்தை எதிர்பார்த்திருக்கின்றார்கள் அந்த மாற்றத்தை நாங்கள் உருவாக்கி நாங்கள் காட்டுகின்றோம் மக்களுடைய நம்பிக்கையினை நாங்கள் நிலைநிறுத்தி காட்டுவோம் காரணம் இதுவரை காலமும் எங்களுடைய தலைவர் எந்த ஒரு ஊடகவியலாளரும் விமர்சிக்கப்படாத ஒரு தலைவராக எங்களுடைய முருகேசு சந்திரமர் அவர்கள் காணப்படுகின்றார்கள் அதற்கு காரணம் அவருடைய பண்பும் அவருடைய வளர்ச்சியும் தான் அதற்கு காரணம் இன்றைக்கு இவ்வளவு ஆயிரக்கணக்கான மக்கள் அவருக்கு பின்னால் இன்றைக்கு திரண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் அவருடைய நல்லொரு பண்பு மக்களை மதிக்கின்ற பண்பு மக்களுடன் மக்களாக கடந்த காலத்தில் அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இல்லாத இருந்த காலத்திலும் கூட மக்களுடன் சேவையாற்றி கொண்டிருக்கின்றார் மற்ற ஏனைய அரசியல்வாதிகள் விட்டுட்டு ஓடவில்லை நாட்டை விட்டு ஓடவில்லை மக்களுடன் மக்களாக இருந்திருக்கின்றார் இம்முறை நாங்கள் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை உருவாக்குவோம் இளைஞர்களுக்கான வழிமுறையை நாங்கள் உருவாக்கி காட்டுவோம் அவர்களுக்கான ஒரு பாதை நாங்கள் வேலை வாய்ப்பு என்று நாங்கள் குறிப்பிடவில்லை இந்த வேலைவாய்ப்பு அல்லது அரசாங்கத்தினுடைய வேலைவாய்ப்புன்றது குறிப்பிட்ட ஒரு வீதாசாரத்தில் தான் இளைஞர் ஜோதிகளுக்கு கிடைக்கும் ஆனால் நாங்கள் வேலைவாய்ப்பை உருவாக்கி தருகின்றோம் கடந்த காலத்தில் நாங்கள் நிரூபித்து காட்டியது போல் இங்கேயும் எத்தனையோ தொழிற்சாலைகளை எங்களால் உருவாக்க முடியும் ஆனால் கடந்த காலத்தில் வாக்கு பெற்று வாக்கினை பெற்ற அரசியல்வாதிகள் இன்றைக்கு என்னதான் மக்களுக்கு செய்திருக்கின்றார்கள் வாக்கு பெறும் பொழுது மட்டும்தான் பொய்யான வாக்குறுதிகளை வழங்குகின்றார்கள் ஆனால் அதே மக்கள் அதே வாக்குப்பட்ட மக்கள் அவர்களை சந்திப்பதாக இருந்தால் அதற்குரிய சந்தர்ப்பமே வழங்கப்படுவதில்லை எனவே எனது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய வாக்காளர் பெருமக்களே இம்முறை பாராளுமன்றத்தில் தேர்தலில் போட்டியிடுகின்ற எங்களுடைய குழுவை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என்று நான் பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன் அதே சமயத்தில் எங்களுடைய குழுவானது கடந்த காலத்தில் எவ்வாறு பாராளுமன்றத்தில் வந்து பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட காலத்தில் அல்லது கடந்த காலத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் இல்லாத காலத்திலும் மக்களுக்கு எவ்வளவு சேவையை நாங்கள் செய்திருந்தோமோ பாராளுமன்றத்துக்கு தெரிவானால் எத்தனையோ சேவை திட்டங்களை எங்களால் செய்ய முடியும் ஒரு ஊழலற்ற ஒரு சமுதாயத்தை எங்களால் உருவாக்க முடியும் ஒரு ஊழலற்ற நிர்வாகத்தை உருவாக்க முடியும் ஆகவே எங்களுடைய காலப்பகுதியில் நாங்கள் குறிப்பிட்டு சொல்கின்றோம் இன்றைக்கு நாங்கள் மாவட்டத்தில் பார்த்தோம்னு சொன்னா அடிப்படை வசதிகள் இல்லாத எத்தனையோ கிராமங்கள் இருக்கின்றன ஒரு யாழ் மாவட்டத்தில் இருக்கிற சில கிராமங்களில் டொய்லெட் வசதி கூட இல்லாமல் இருக்கின்றன இதற்கெல்லாம் காரணம் யார் கூற வேண்டும் கடந்த காலத்தில் இருந்த அரசியல்வாதிகள் என்னதான் செய்திருக்கின்றார்கள் சில சில திட்டங்களை செய்கின்றார்கள் ஆனால் அதில் எவ்வளவு தூரம் மக்களுக்கு பிரயோசனப்பட்டிருக்கின்றது என்பது கேள்விக்குரிய விஷயம் எனவே நாங்கள் இம்முறை சுயேட்சையாக முருகேசு சந்திரோமார் அவருடைய தலைமையில் நாங்கள் போட்டியிடுகின்றோம் எங்களை ஆதரி ஆதரியுங்கள் எங்களை ஆதரிப்பதனால் நீங்கள் தான் வெற்றி பெறுவீர்களை தவிர அரசியல்வாதிகள் வந்து தோற்று போவார்கள் எனவே குழு ஐந்துக்கு வாக்களியுங்கள் எங்களுடைய சுயேட்சைக்குழுவை வெற்றி பெற செய்வீர்கள் என நம்பி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்